அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டால், வீட்டில் சுவாமி விக்கிரகங்களை வைத்து வழிபாடு செய்யலாமா? இது பெரும்பாலும் நிறையா பேத்துக்கு தெரிகிறதில்ல. வீட்டில் விக்கிரகங்களை வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாபிக் பேசப்படும். பொதுவாக வந்து வீட்டில் வந்து இந்த கை பாருங்கள், இந்த கை இல்லைங்களா, இந்த கை பாருங்க, இந்த கையில் இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து குறைந்தபட்ச சிலை வீட்டில் வச்சு கும்பிடலாம். அதிகபட்சங்கிறது இந்த ஹைட், இந்த ஹைட், இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா. அதிகபட்சமாக இந்த ஹைட் வச்சு வீட்டில் கும்பிடலாம். குறைந்தபட்சம் இந்த அளவு, அதிகபட்சம் இந்த அளவு. இந்த நாலு விர கிடக்க பார்த்தீங்களா, நாலு விர ஹைட்டு, இந்த ஹைட்டில் கும்பிடலாம். அதிகபட்சமாக சிலை, குறைந்தபட்சம் இது, புரியுதுங்களா. இது இப்படி தான் வந்து வீட்டில் வந்து சாமி சிலை வச்சு வழிபாடு பண்ணணுமே தவிர, நம்ம வந்து அந்த அரை அடிக்கு ஒரு அடிக்கு சாமி சிலைலாம் வச்சு வீட்டில் பூஜை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வீட்டில் பூஜையை வச்சு விக்கிரகங்களை வைத்து பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அது கோயில் மாதிரி ஆயிரும். கோயில் மாதிரி அதுக்கு மூணு வேளை நைவேத்தியம் காட்டணும், அந்த மாதிரி பண்ணால் அது கோயில் மாதிரி ஆயிரும். ஸோ வந்து ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க, கடவுள் மேலே பக்தி இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல வரல. வீட்டில் வைக்கக்கூடிய செலவுடைய அதிகபட்ச உயரமே வந்து இந்த நாலு விரக்கடை தான். இந்த ஹைட் இருக்குது பாருங்கள், இந்த ஹைட்டு, இந்த ஹைட் இவ்வளோ தான். வீட்டில் அதிகபட்சமாக செலவு வச்சு கும்பிடலாம், குறைஞ்சபட்சமாக இவ்வளவு. இதைத்தான் பண்ணுமே தவிர, நீங்கள் வாட்டுக்கு அரை அடிக்கு ஒரு அடிக்கு வச்சிங்கன்னா அது வந்து ஆகம விதிகள் படி பூஜைகள் செய்ய ஆரம்பிக்கணும், இல்லை என்றால் அது பின்விளைவுகள் பயங்கரமாக காட்டிவிடும். வீட்டில் அந்த மாதிரி வந்து வீட்டில் பூஜை வச்சிங்கன்னா வீட்டில் வந்து என்னென்ன பிரச்சனை வரணுமோ எல்லா பிரச்சனையும் வரும், மனநிலை பாதிக்கப்படும், தவிர்த்துடுங்க. வீட்டில் வந்து சிலைகள் வைத்து வழிபடுவதை தவிர்த்திடுங்கள். அது நான் சொன்ன ஹைட்டுக்கு மேலே வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சிங்கன்னா மூணு வேளை ஆறு வேளை நைவேத்தியம், ஆகம விதிப்படி பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும். இது ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு, வீட்டில் படங்கள் எந்த படங்கள்லாம் வச்சு கும்பிடலாம், அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் சிலைகள் வைத்து வழிபடுவதில் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. இதை மீறி சில செஞ்சாங்கன்னா அது பாதிப்புகள் அதிகமாக தான் வரும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தவிர்த்துருங்க, எதுக்கு வீட்டில் செலவு வச்சு கும்பிட்டு. அதிகபட்சம் உயரம், குறைந்தபட்சம் உயரம் சொல்லியிருக்கேன், அதை மாதிரி பண்ணிக்கங்க. ஏன் தேவையில்லாமல் வந்து நீங்கள் அளவுக்கு மீறி ஒரு தேவையே இல்லாத ஹைட்டில் வச்சு சாமி கும்பிட்டு ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறீங்க. பூஜைகள் படங்கள் எந்த படங்களாக வச்சு கும்பிடலாம், அதுக்கெலாம் எந்த விதமான தடைகள் கிடையாது. ஆனால் சிலைகள் வைப்பதில் தடைகள் உண்டு, வரைமுறைகள் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை மீறி வந்து அரை அடி ஒரு அடிக்கு சாமி சிலை வச்சு நீங்கள் பண்ணி விலங்கத்தில் மாட்டிக்காதீங்க, என்ன பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. குடும்பத்தில் அன்பு அமைதி ஒற்றுமை இருக்காது, மனநிலை பாதிக்கப்படும், ஏகப்பட்ட மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ தவிர்த்துருங்க. அதனால் வீட்டில் வந்து விக்கிரகங்களை வைத்து வழிபடக்கூடாது. நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பெரிய அளவுள்ள விக்கிரகங்களை வைத்து வழிபடக்கூடாது.